எங்கள் வாழ்முதல் பொருளாகிய தருமபுரம் மாதினம் 27வது குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்குகிறேன். திருமுறை விண்ணப்பித்துள்ள பொதுவா மூர்த்திகளுக்கு பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்டளை திருக்கோயிலில் நாள்தோறும் நடந்து வர நிகழ்வில் இன்றைய தினம் சிறப்புரையாற்ற வந்துள்ள திரு ஸ்ரீதரன் அவர்களை திருமணத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். திரு ஸ்ரீதரன் அவர்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் அவர்களின் மேலாண் உதவியாளர். தற்போது தன்னை ஆன்மீகத்திலும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளிலும் சமூக சேவைகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வுகளுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கம்பகரேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் கட்டளை தம்பிரான் சுவாமிகளுக்கு எங்களது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் விரிவுரை ஆற்ற வந்திருக்கின்ற முனைவர் திரு ச சுப்பரத்தினம் அவர்கள் எங்கள் தருமபுரம் மாதீனம் கலைக்கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றி பணி நிறைவுக்கு பிறகு நீரூரில் உள்ள தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்வின் நிறைவாக கலை நிகழ்ச்சி நடத்த உள்ள வீணை ஆசிரியை திருமதி எம் பஞ்சவர்ம மோகன் அவர்களையும் எஸ் திஷாரணி சர்மா அவர்களையும் அழர்வா வடிவேல் அவர்களையும் எஸ் சபாபதி அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்கள் கல்லூரி பேராசிரியர் முனைவர் துரை கார்த்திகேயன் அவர்களையும் அலுவலகம் திரு எஸ் சிவராமன் அவர்களையும் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும் திருமணத்து பணியாளர்களையும் ஏஆதி ஓதுவாமூர்த்தி அவர்களையும் சிவனைய செல்வர்களையும் மீண்டும் அனைவர் சார்பாகவும் வரவேற்று இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீதர் ஸ்ரீ 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களுக்கு மனம் மொழி மைகளால் மறுபடியும் நன்றியை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி வெளிப்படுகிறேன். அடுத்ததாக சிறப்புரை திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள்
உலகம் யாவையும் தாமூல ஆட்களும் நினைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிடா விளையாட்டுடையால் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவர் தலைவர் தலைவர்க்கே சரண் நாங்களே. அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நீங்கள் அளித்தமைக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தியாகராஜன். திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜன் என்னை பொண்ணு எங்கேயோ இருந்தேன். அதாவது நான் படித்ததெல்லாம் திருவாவூர்துறை ஆதீன உயர்நிலை பள்ளியில 1965 எஸ்எல்சி முடிச்சுட்டு போனேன். அந்த திருவாவூர்துறை ஆதீனம் உயர்நிலை பள்ளியிலே இந்த மாதிரியான ஒரு திருமுறை அப்படிங்கறத சொல்லி கொடுத்ததே அந்த திருவாவூர்துறை ஆதீனம் தான். அங்க இருக்கக்கூடிய ஆதீனத்துல நம்ம அதாவது எந்த சித்தாந்தத்துல இருந்தாலும் வைஷ்ணவ சித்தாந்தமோ சைவ சித்தாந்தமோ எதுவா இருந்தாலும் இப்படிப்பட்ட பாடல்கள்ங்கிறது வந்து ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாம எப்பேற்பட்ட பாடல்கள். இப்ப அவங்க எல்லாம் பாடினாங்க ஓதுவார்கள் எல்லாம் வந்து முதல்ல நம்ம நன்றி சொல்றது ஓதுவார்கள். ஏன்னா அந்த தமிழான அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து உண்மை உள்ள அர்த்தத்தோட பார்த்தோமேனால் அந்த பக்திங்கிறது நிறைஞ்ச அதாவது பாகவதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன சொல்லுவோம்னா வான்னாக்க பக்தி, கான்னாக்க ஞானம், வான்னாக்க வைராக்கியம், தானாக்க தத்துவம், மான்னாக்க முக்தி. எப்படி பக்தியும் அதாவது பக்தி ஞானம் வைராக்கியம் இது எல்லாமே இருந்ததுன்னா ஆண்டவனை போய் சீக்கிரமா நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுதான் இந்த ஓதுவார்கள் பாடக்கூடிய திருவாசகமும் திருமுறைகளும் ரொம்ப முக்கியம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஒரு ஆதீனம் ஆதீனம்ங்கிறதுக்கு முதல்ல நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஆதீனம் அப்படின்னா அதாவது உரிமை அப்படின்னு அர்த்தம். அதாவது தீனம் அப்படின்னாக்க நமக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. ஆதீனம்ங்கிறது வந்து உரிமையோட நம்முடைய வேதங்களையும் நம்ம தெய்வீகமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வீக காரியங்களையும் உரிமையாக எடுத்துக்கொண்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. தமிழ் மொழியானது எத்தனையோ வருஷங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தமிழ் இந்த தமிழ் மொழியில மாத்திரம்தான் இந்த இழா அப்படிங்கிற வார்த்தை இழாங்கிறதுக்கு இது மட்டும் ஆங்கிலத்துல எவனுமே கண்டுபிடிச்சதில்லை. என்னமோ சார் டென்ஷன் எழுதும் அவ்வளவுதான் வழிய இந்த இழா அப்படிங்கிற வார்த்தை தான் உயிர் நல் அதாவது உயிர் தமிழுக்கே உயிர் அந்த இழா. அப்படிப்பட்ட இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா திருமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் எப்பவுமே ஆரம்பிக்கும் போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரா முதல்ல குரு. அந்த குருங்கிறது கைலாய பரம்பரை ஒவ்வொரு குரு சாந்தியும் நம்ம பார்க்கமா எத்தனையோ விதமான புராணங்களை எல்லாம் காப்பாத்தி ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல இருக்கும்பொழுது இந்த புராணங்களை காப்பாத்துறதுக்காக அவர் நிறைய கஷ்டப்பட்டான். அது குழந்தை அதுலயும் ஆண்டவனுடைய பங்கு இருக்கு. எப்ப சாட்சி பூதமா வரக்கூடியவன் தான் ஆண்டவன். சாட்சி பூதமா வரக்கூடியவனை வரவழைக்கிறது நம்முடைய சங்கீதம், நம்முடைய ஞானம், நம் பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள். அவனை வந்து நம்ம அந்த ஒவ்வொருத்துக்கும் பண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருவாசகமோ இது தேவார திருமுறைகள் பாடும்போது பண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பண்ணுக்கு தகுந்த மாதிரி லயம் ஆத்மீக லயம் தான் ஆலயம். ஆன்ம லயம் ஆன்மாவானது லயப்பட்டு எப்பொழுது கோவில்ங்கிற உள்ளுக்குள்ள போகுது போனாக்க அரசன் இல் அவர் இருக்கக்கூடிய அவருக்கு மேல இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சரணாகதியை எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் தான் ஆண்டவங்கிட்ட போக முடியும். நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் படுறோம். தனியுகத்துல எத்தனையோ கஷ்டங்கள் நடக்குது. இப்ப இந்த கொரோனா வந்து வாழ்க்கையில அத்தனையும் நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அருமருந்தாகக்கூடிய இந்த நாமாவளிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கலியுகத்துல ஆன்மீகம் ஒண்ணுதான் மறுமருந்தாக இருக்கக்கூடிய. வீட்டுல உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அழறோம்னாக்க ஒரு சின்ன போட்டோ வச்சுன்னா நம்ம எந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமே வழியே இந்த ஆத்ம லயமும் ஆன்மீகம் ரொம்ப ஒன்னா இருக்கணும். அது மாதிரி இந்த திருவாரூர்ல நான் வந்து 2010 வரும்பொழுது திரு கனகராஜன் பேச வேண்டிய இடத்துல நான் உட்காந்து பேசுறேன். அவரு தான் இந்த ஆன்மீகம் ஆனந்தம்ங்கிறத என்னையும் சேர்த்து வச்சு ஆரம்பிச்சாரு. அதனால இந்த ஆன்மீகம்ங்கிறதுல அதுலயும் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ரோதுவார் சுவாமிகள்லாம் அதை அழிச்சுட்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லி திருமுறைங்கிறது 11 திருமுறை. இதுல முக்கியமா இருக்கக்கூடியது நம்ம பெரிய புராணம்ங்கிறது சேக்கிதார் எழுதின பெரிய புராணத்தை நம்ம வந்து எல்லாரும் பெரிய புராணம்னு பேரு. ஆனா அது அது கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ்வளவு நல்ல வார்த்தைகள். அதனால அந்த அதே மாதிரி நம்ம திருவருட்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருவருட்பாக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இருக்கு. அதாவது எல்லாத்துலயுமே நம்ம என்ன சொல்றோம்னா சைவ சித்தாந்தம்ங்கிறது ஆத்மாவும் அந்த உள்ள
ஆன்மா ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ஒண்ணு, அதை தவிர பர பிரம்மம்னு ஒண்ணு. அந்த பிரம்மங்கிறது எப்பவுமே மாறாது. இந்த பிரம்மத்தை அடையணும்னா ஆத்ம லயத்தோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளை எல்லாம், அதாவது நம்ம திருவாசகத்திலயோ சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து புதையல் வச்சிருக்கான் ஆண்டவன், எங்க இதயத்துக்குள்ள புதையல வச்சிருக்கான். அந்த புதையல்ங்கிறது வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு கடப்பாறை அதை நோண்ட வரக்கூடிய இதுதான் இந்த ஆத்மலயம். இந்த ஆன்மலயம்ங்கிறது இப்ப அவங்க பாடினாங்க, அந்த பாட்டுல நான் லயிச்சேன் ஒரு ரெண்டு மூணு லைன். தமிழ் தெரிஞ்சதுனால நான் லயிச்சேன். தமிழ்ங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் திருவருப்பாளர் சொல்லும் பொழுது கண்ண வாடினேன் வாடிய பயிரை நோக்கி வாண அப்படின்னா அவர் எவ்வளவு உள்ளுக்குள்ள போயிருப்பாரு. அந்த ஒரு ஆத்மாக்குள்ள போய், அந்த ஆத்மாக்குள்ள போய், உள்ளுக்குள்ள போய் தேடலன் அடியாருக்கும் அடியேன். இந்த ஆன்மலயம் ஆன்மீகம்ங்கிறது வரத்துக்கு முதல்ல வேண்டியது பணிவு, புனியணும். அந்தவா உன்னை தவிர எனக்கு இல்ல, அவனுடைய பிற்பாலுமே சரணம். அதுக்குதான் குருங்கிறவரை நடுவுல வச்சிருந்து அவரை ஒரு இதுவா வச்சு நம்ம பேசணும். அதனால அவர் திருவருப்பாளர் பெறும்போது எல்லாம் எத்துணையும் பேர முடியாது, எவ்வுயிரும் தமுயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர்தம் உழந்தான் சுத்த சித்துவாய் எம்பெருமான் நடம்புரியும். அது சாதாரண இல்ல, நடம்புரியா ஆனந்த நடம். எப்படி ஒரு பக்தனை வந்து நடராஜான்னு கும்பிடுச்சா ஆடுவான், அப்படிப்பட்ட ஒரு பக்தியோட இருந்தால் நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை வியாதிகளுமே போகும் அப்படிங்கிறதா இந்த பன்னிரு திருமுறைகளும். அதே மாதிரி வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவங்க பெரிய ஆழ்வார்களும் நம்மளுடைய ஆண்டாளும் கூறினது எல்லாமே மார்க்கம். அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, வேதத்துல ஆகாஷா பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி. எப்படிப்பட்ட எத்தனை விதமான, அதாவது நீர்நிலையிலேருந்து மழை துளியிலேருந்து எல்லாமே எப்படி ஒன்றாக சேர்ந்து கடலிலே போய் கரைக்கின்றதோ அது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நாமாக்களும் பரம்பொருளான எந்தருமானுக்கு போய் சேர்றதுன்னு அர்த்தம். அதனால மனசுக்குள்ள எல்லாரும் தியானம் பண்ணி இந்த உலகத்துல எல்லாரும் சர்வேஜா சுபினோ பவந்து, அதுதான் எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் யாம் ஒன்று மாதிரியேன் பராபரமேங்கிறத தினம் நம்ம ஒரு மந்திரமா வச்சுக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை கொடுத்து என்னை உட்கார வச்சு இவ்வளவு பேர் கேட்கறீங்கன்னா அதுக்கு அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம். அதனால எல்லோருக்கும் இது வந்து அந்த உருதுவார் அவர்களுடைய பாதாரம் நமஸ்காரம் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை சிவனடியார்களுக்கும் நமஸ்காரம், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நமஸ்காரம், குருமகா சன்னிதானத்துக்கு நமஸ்காரம், என்னை ஈன்றவர்களுக்கு நமஸ்காரம், என்னை படிக்க வச்சவங்களுக்கு நமஸ்காரம், என்னுடைய குருக்களுக்கு நமஸ்காரம். ஏன்னா இந்த வார்த்தைகள் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே வரணும்னா அவனுடைய அனுகிரகம் இல்லாம வராது, ஸ்பஷ்டமாக வரணும். வாழ்க்கையில திக்கி திக்கி பேசுறதே இருக்கக்கூடாது. கிளியரா எப்ப மனசு ஹிருதயமானது நிர்மலமான இதயம் இருக்கும் பொழுதுதான் பேச்சு வரும். அதனால ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கிலீஷ்ல எல்லாரும் பெரிய பெரிய எல்லாம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷன் ஒண்ணும் இல்லை, ஒருவருக்கு ஒரு இதயத்தை தொட்டு ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்கு வார்த்தைகளை சொல்லி அந்த இதயத்துக்கு புரிந்து அவன் திருப்பி பதில் சொல்றதுதான் கம்யூனிகேஷன். அதனால ஆண்டவனுடைய அனுகிரகத்தோட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா அவங்ககிட்ட போய் முறையிட்டோம்னா அதனாலதான் இதுக்கு பேரு திருமுறைன்னு பேரு. அதனால இந்த திருமுறைகளும் மேல வளர்ந்து எத்தனையோ அழிஞ்சிருந்ததெல்லாம் திருப்பி உணர்வு காரணம் பண்ணி வரப்போகுது. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பாரத தேசத்துலதான் இதெல்லாம் இருக்கும்போது இந்த கலாச்சாரம் என்றும் சாகாத கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம். அதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறது ஒரு பணி நிறைய உழவு மயிலாடுதுறை எல்லா சேத்திரத்தையும் பாடு அத்தனை சிவன் அங்க இருக்கும் அன்பே சிவம். அதனால எதுக்கும் குறை வராதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு ஆற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள், நம்முடைய பாரத தேசம் ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில் எந்த குறையும் வராமல் இருப்பதற்கு நம்முடைய வழிபாட்டு முறைகளே காரணம் என்பதை, அதே போல வழிபடுகின்ற தெய்வம் யாதொரு தெய்வம் கொண்டீர் அந் தெய்வமாய் மாதொரு பாகனார் தாம் வருவார் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நாம் வழிபடுகின்ற கடவுள் எதுவாயினும் கடைசியில் சென்று சேர்வது இறைவன் என்பவர் ஒருவரே என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து புராணம் என்ற தலைப்பில் அடுத்ததாக விரிவுரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய இளைய பேராசிரியர் முனைவர் திரு
சுப்பிரத்தினம் ஐயா அவர்கள், நன்னூல் தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கண நூல்களை அவர்கள் உரை எழுதி உரையாசிரியராக நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். எழுத்ததிகாரத்திலே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற மூன்றினையும் தொல்காப்பியத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய பெருமை படைத்தவர்கள். அதே போல நன்னூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதியாரும் அரவிந்தரும் என்ற தலைப்பில் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அதை நூலாக்க வடிவம் கொடுத்து அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் பாரதியாருடைய அந்த நினைவு நாளை 11 என்று அந்த அவர்களுடைய ஆய்வின் மூலமாக நிறுவி அதை அரசாங்கத்துக்கு எடுத்து கூறியவர்கள் நம்முடைய முனைவர் ச. சுப்பிரத்தினம் ஐயா அவர்கள். அதற்கு முன்னதாக 12ஆம் தேதி நினைவு நாளாக கடைபிடித்தார்கள். அதுக்கு பிறகு இவர்களுடைய ஆய்வுக்கு பிறகுதான் 11 என்ற அந்த நாளை அவர்கள் இப்பொழுது கடைபிடிக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள். காரைக்கால் வானொலியிலே பணியாற்றி தொடர்ந்து இதுவரையில் பணியாற்றி வரக்கூடியவர்கள். செய்தி பிரிவில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது புராணம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். தன்னாருடைய சிவனையே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அம்மையப்பரை போற்றி வணங்குகின்றேன். தருமை ஆதீனம் 27வது திருமக சன்னிதானம் அவர்களே, பொன்னார் திருவடி கமலங்களை வனம் மொழிகளால் தீர்த்த நோக்கி போற்றி வணங்குகின்றேன். நம்முடைய ராஜன் கட்டளையின் சுவாமிகள் மாணிக்கவாசக தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்குகின்றேன். எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, செயலர் அவர்களே, எங்களுடைய துறை பேராசிரியர் முனைவர் துரை கார்த்திகேயன் அவர்களே, உடற்கல்வித்துறை இயக்குனர் அவர்களே, அலுவலக அன்பர் சிவராமன் அவர்களே, இதற்கு முன்னே மிக அழகாக திருகு முறை விண்ணப்பம் செய்த கோதுவாமூர்த்திகளே, வரவேற்புரை நல்கிய எங்களுடைய கல்லூரியினுடைய இணை பேராசிரியர், வடிகவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானந்தம் பாஸ்கரன் அவர்களே, ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் சார்பாக முன்னதாக சிறப்புரை நிகழ்த்திய ஐயா அவர்களை மிக சிறப்பாக உண்மையான அறிவு வெளிப்பட்டது. 1960 படித்த படிப்பு இப்ப இருக்கிற படிப்புக்கும் அப்ப படிப்புக்கும் எவ்வளவு வேறுபாடு. அப்படி ஒரு நுணுக்கமான கருத்துக்களை ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க அவர்களுக்கும். பின்னே கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிற கலைவாணி வாணர்களுக்கும், ஏனைய நம்முடைய கட்டளையினுடைய ஆதீனம் ராஜன் கட்டளையினுடைய பணியாளர்களே, அலுவலர்களே, ஆன்மீக அன்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேத சிவ ஆகம புராண இதிகாச திருமுறை சித்தாந்த சாஸ்திர வரிசையிலே கருத்தரங்கத்தை நம்முடைய சன்னிதானம் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே புராணம் என்ற தலைப்பிலே சிலவற்றை சொல்லுமாறு படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவிழா பாங்கின் வண்ணம் புராணம் குறித்து சில கருத்துக்களை சொல்லலாம் என்று கருதுகிறேன். புராணம் என்பது வரலாற்றை சொல்வது, எதிர்காலத்திலே வரலாறாக ஆகப்போவது. இந்த உலகத்திலே இலக்கியம்தான் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. விலங்குகள் எல்லாம் சொன்னதைத்தான் செய்யும், மனிதன் தான் சொல்லாததையும் செய்வான். அதற்கு அடிப்படை காரணம் கல்விதான். எனவே கல்வி என்பது நம்முடைய இரத்தத்தோடு ஒருங்கிணைந்து இயங்க வேண்டிய ஒன்று. நாம் எல்லாம் இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம்
आलय शिव आलय आलय अधिक तमिलना अमेरिकी पूंगा
ஒரு சமையல் அறையின் பக்கத்துல ஒரு அறை இருக்கும், அதுல இரண்டு அல்லது மூன்று அந்த அடுக்களை ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்ச உடனே முதல்ல அந்த இலையில பரிமாறுவாங்க. அந்த இரண்டு பேருக்கும் அரசருக்கு 1 மணிக்கு சாப்பாடு போகணும்னா 11 மணிக்கே அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அந்த ஒரு 1.5 மணி நேரம் அங்க இருக்கணும் வெயிட்டிங்ல. அதன் பிறகு அவர்களுக்கு எதுவும் மயக்கம் வரல, எதுவும் நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அரசுக்கு சாப்பாடு அந்த சாப்பாடை கொடுப்பாங்க. அதுதான் பேர் அவர்களுக்கு பேர். அந்த 8-9 பேர்களுக்கு பேர் உண்டு காட்டிகள். சாப்பாடு சாப்பிட்டு காட்டுறாங்களா, இதுதான் உண்டு காட்டிகள் பேர். அதுதான் மாறி உண்ட கட்டி உண்ட கட்டினாயிடுச்சு. அந்த காலத்துல அரசர்கள் முக்கியமான அமைச்சர்களுக்கெல்லாம் சாப்பாடு போகும்போது முன்னாடி அதை பரிசோதித்து தான் சாப்பிடுவேன். அதுபோல இந்த பையன் பரிசோதிச்சு பார்த்துருக்கான், நல்லா இருந்தாலும் ஒரு கால சாப்பிட்டுட்டான். சரி முடிஞ்சது, 1 மணி ஆகுது, ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான், பரிமாறுறான், சாப்பிடறான். ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிறா என்று சொல்லி பாராட்டு விட குருநாதர் மாணவனை. அவன் எல்லாம் உங்க கிருபைதான், நீங்க சொல்லிக் கொடுக்கறதா நான் செய்யறேன்னு சொல்றான். கொண்டு வைக்கிறான், பரிமாறுறான், எல்லாம் வயல் கறி கால் கறி எல்லாம் கொண்டு வைக்கிறான், சாப்பிடுற. 3 கறி கால் கறி சாப்பிட்டாரு. இன்னும் 3 தானே இருக்கு, இந்த ஒண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்க இவனுக்கு பயம் நடுக்கம் காணுது. ஐயோ ஐயா, 4 காலத்துக்கு பரிமாற வேண்டியது, 1 கால நம்ம சாப்பிட்டோமே, ஐயா கிட்ட கூட சொல்லலையேன்னு சொல்லி தடுமாறுங்க. என்னடா ஆச்சு, 100 கால் இப்ப கேட்கிறான் ஆசிரியர். அப்புறம் சொல்லுறாங்க, ஐயா உயிலுக்கு 3 கால் தானே என்று சொல்லுவான். அட என்னன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படி ஒண்ணும் இல்லையே, முயலுக்கு 4 கால் விளங்குடா, அல்ல முயல் 4 கால் தானே என்று கேட்கிறார். இல்ல ஐயா, நான் பிள்ளைக்கு பிடிச்சிட்டு வந்த முயலுக்கு 3 கால் தாங்க இருந்துச்சு என்று சொன்னான். அதுல இருந்தா அந்த பழமொழி முயலுக்கு 3 கால், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்கு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த குருநாதர் ஆசிரியர் மாணவர் உறவு அந்த காலத்துல அவ்வளவு சிறப்பாக இருக்கு. எனவே அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப வேறுபட்டு போயிட்டோம் நாமெல்லாம். எனவே அந்த அறநெறி என்பதெல்லாம் இப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது. அதற்கு காரணம் அர்ப்பணிப்பு உணர்வுடைய ஆசிரியர்கள் அந்த காலத்தில் பணி கொடுத்தார். இப்பொழுது இல்லை என்றால் அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நல்லாசிரியர்கள் வருது, மாநில அளவுலையும் மத்திய அளவுலையும் வாங்குறாங்க, அந்த அளவுக்கு திறமைசாலிகள் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய கல்லூரி ஆசிரியர்கள் ஒரு முனைவர் பாஸ்கரன் ஐயா இருக்காங்க. ஒரு போன மாதம் ஒரு மாணவரை பார்த்தேன். ஐயா நீங்க அந்த கல்லூரியில தான் வேலை பார்த்தீங்களா? ஆமா ஐயா, பிரமாதமான ஆசிரியருங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய கல்வியெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க பாடம் நடத்தாம கொடுக்க மாட்டாங்க, பாடம் நடத்துவாங்க, வாழ்க்கைக்குரிய கல்வியெல்லாம் கொடுப்பார்கள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவுல நம்மளுடைய தருமபுரம் மாநிலம் கல்லூரி நல்ல பேராசிரியர்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் நமக்கு ரொம்ப பாராட்டு. அதேபோல நம்முடைய சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய மாணவர் இருந்தாலும் ஒரு அன்னைக்கு அன்னையில ஒரு கூட்டத்துல அவர் பேசும்போது கல்லூரியில சிலப்பதிகாரத்தை அப்படியே பொலம்பலன்னு கொடுறாரு. எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு, என்னடாது நம்மள்கிட்ட பிடிச்ச மாணவர் என்னென்னமோ பேசுறாரு சிலப்பதிகாரத்தை பத்தி, எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே செய்யல ஒதுக்குறாரு, எனக்கு வேர்த்து குறிச்சு. இப்படி இருக்கிறார்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதாவது எட்டே என்று சொல்ல முடியாது, அர்ப்பணிப்பு உணர்வுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல நல்ல மாணவர்கள் தான் இருக்காங்க. அண்மையில பார்த்தது ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் அம்மா, ஒரு அம்மா
பாதி தூரம் வந்துட்டாங்க, மழை வந்துச்சு. இந்த என்ன செய்யறான், அந்த பள்ளிக்கூடம் அந்த கிராமத்து பையன் தன்னுடைய வீட்டு வெள்ளப்புறத்துலேருந்து ஒரு கொடை எடுத்துக்கிட்டு வேகமா வரப்புல உடையாந்து அந்த ஆசிரியர் அம்மாட்ட கொடுத்துட்டு வேகமா ஓட வந்துட்டான். இந்த அம்மா பதறி போயிட்டாங்க, என்னடா பாவி நீ, நான் நினைச்சா பரவாயில்லடா, நீ சின்ன பிள்ளைடா, எதுக்கிட்ட மாத்து போறான். அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த காலத்துல இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் அந்த காலம் என்பது அறநெறி நோக்கியதாக இருந்தது, படிப்பதும் அப்படித்தான் இருந்தது, சொல்லி தருவதும் அப்படித்தான் இருந்தது. இந்த நிலை இன்னும் மேலும் வளர வேண்டும். அந்த வகையிலே புராணம் என்பது பழையனவற்றை கூறுவது, அது அதுவே புதுமையாக கூறுவது. அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, புராணம் என்பது பெரியவர்களாக மட்டுமல்ல, சிறார்கள் படித்து புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், முதியோர்களுக்கு மன ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு ஒரு மனத்தன்மை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுதான் புராணங்கள். இந்த புராணங்கள் என்பது புராணங்கள் என்ற பெயரிலும் வரலாம், அல்லது சாதாரண வேறு பெயர்களிலும் இருக்கலாம். அதே மாதிரி புராணங்கள் எண்ணற்ற புராணங்கள் தமிழில் இருக்கின்றன. அது வந்து எப்படி இருக்கலாம்னு கேட்டா, எப்படி இருக்கணும், புராணம்னா ஒரே நடையில இருக்கலாம், செய்யுள்ள இருக்கலாம், ஆனா கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அது ஒரு இலக்கணம், எழுதப்படாத இலக்கணம் புராணம். இப்ப வடமொழியில நிறைய புராணங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. வடமொழியில மட்டும்தானா, தமிழ்ல இல்லையான்னு தமிழ்ல இருந்திருக்கு. ஆனாலும் நாம் தமிழர்களாகினா அதுலேயே கொஞ்சம் மெல்ல நடை போட்டு, அதனால அதை உடனடியாக அந்த காலத்துல இருந்து நம்மளால் நிரூபிக்கவோ அதை பின்பற்றி புத்தாக்கல் செய்து கொள்ளவோ நம்மால் இயலவில்லை. இருந்தாலும் ஒரு 13-14 நூற்றாண்டிலிருந்து மிக அதிகமான புராணங்கள் நம்ம தமிழிலே தோன்றியிருக்கின்றன. அந்த புராணங்களை படிக்கவும் கேட்கவும் எழுதவும் நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக இனிமையாக அமையும். எனவே அந்த புராணங்களை பொதுவான புராணங்கள் என்றும் சொல்லலாம், தல புராணங்கள் என்றும் சொல்லலாம். அதாவது தல புராணங்கள் என்பன ஒவ்வொரு தலத்தை பற்றிய சிறப்பு கூறுகளை கூறுவன, செய்யுள் வடிவிலோ உரைநடை வடிவிலோ இருக்கலாம். அப்போ அந்த புராணங்கள்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு தீயவன் ஆலயத்திற்கு சென்று அல்லது வேறூரில் இருந்து அந்த புதிய தலத்துக்கு வந்து குடிபெயர்ந்து நல்லவன் ஆகினான் என்று முடிவதாக அந்த தல புராணங்கள் இருக்கும். அந்த தல புராணத்தினுடைய இன்னும் சிறப்பு, அந்த கோயில் அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றி சிறப்பாக பேசும். ஆலயங்களுடைய இருக்கக்கூடிய அந்த மூலவர் உற்சவ போன்ற அவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவனவாக அந்த புராணங்கள் அமையும். இதுல வடமொழி இப்ப மரபுல வித்தைகள் அப்படின்னு சொல்லுவோம், 14 வித்தைகள் இருக்கு, அதுல புராணம் என்பது ஒன்று. இல்ல சாஸ்திரங்கள் அதெல்லாம் வேற, புராணங்கள் மட்டும் வேற. இல்ல மகா புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. வடமொழியிலே ஏகப்பட்ட புராணங்கள் இருக்கு, தமிழ்ல குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருக்கின்றன, இயற்றப்பட்டன இந்த புராணங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பகுதி இந்த 18 புராணங்கள் மட்டும் வியாசரால் இயற்றப்பட்டன. இது தவிர உபபுராணங்கள் என்று 18 வகையான புராணங்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் தெய்வத்தை பற்றி எழுதப்பட்ட சனத்குமார புராணம், காந்த புராணம், நந்தி புராணம், நாரத புராணம், சிவதர்ம புராணம், துர்வாச புராணம் என்று ஏகப்பட்ட புராணங்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கின்றன. தமிழ் மொழிக்கு ஐயா ஒரு சிறப்பு சொன்னாங்க, நகரம் தமிழ் மொழிக்கு மட்டுமே சிறப்பு என்று சொன்னார்கள், ஆங்கிலத்தில் இல்லை என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் பணியோடு இன்னொரு விண்ணப்பம், அந்த ஓசை ரகர ஓசை பிரெஞ்சு மொழியிலே இருப்பதாக நான் அறிகிறேன். பிரெஞ்சு மொழியில இருக்கு அந்த ரகர ஓசை இருக்கு. நம்முடைய எழுத்து வடிவம் வடிவ கிடையாது, அங்க கூட்டு எழுத்து முறையில இருக்கும் பிரெஞ்சு. கிட்டத்தட்ட பிரெஞ்சு எழுத்தும் ஆங்கில எழுத்தும் ஒரே எழுத்தா தான் இருக்கும். இங்க ஏ மாதிரிதான் அங்க ஏ, நம்ம இங்க ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம், அங்க அதே எழுதி கடைசியில ஈ சேர்த்து ரெஸ்டுரான்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டோ காப்பி என்று சொல்லுவோம், அவன் அதே ஸ்பெல்லிங்ல போட்டோ கோப்பிமா,
நம்ம ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவோம் அது ஒப்பிட்டாமா அதே எழுத்துக்கள் தான். இதுதான் ஆங்கிலத்துக்கும் பிரெஞ்சுக்கும் உள்ள வேறுபா. அதே போல நாம எல்லாம் மிஸ்டர் மாஸ்டர் என்று சொல்லுவோம், அவன் மிஸ்ஸே என்று சொல்லுவான். நாம மேடம் என்று கூறுவோம், அவன் மதாம் மதாம் கூறிப்பான். நம்ம தேங்க்யூ என்று சொல்லுவோம், கோலம் சே என்று சொல்லுவார், கோலம் மெர்சி சே நன்றி என்று சொல்லுவார். நாம பரவாயில்லைன்னு சொல்லுவோம், அவங்க தெரியாம சே படிப்பாங்க. அப்ப இதெல்லாம் வேறுபாடு அந்த யகர ஒலி மட்டும் அங்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது அவ்வளவுதான் என்னோட கருத்து சொல்லுது. அந்த யகரம் தூய்மையாக இருக்கிறதா தெரியவில்லை, நான் இழந்தார் என்று கூட சொல்லுவார்கள். அந்த ஒலி குறிப்பு சில இருப்பதாக நான் அறிகிறேன். எனவே அப்படிப்பட்ட தனித்தன்மை உடையதான் நம்மளுடைய தமிழ். ஏன் சொன்னது போல எவ்வளவோ விஷயங்களை நம்ம தமிழ்ல இன்னைக்கு நாம் தமிழர்களாக இருப்பதிலே பெருமைப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா இறைவன் செய்யாத கூட செய்யறது தான் தமிழ். இறைவன் நேரடியா நமக்கு உதவ மாட்டான், ஆனா தமிழாக நமக்கு உதவுறான். எனவே அந்த தமிழனுடைய எளிமை, அது எந்த வகையான பாவகையாக இருந்தாலும் கூட அவை சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மை நல்வழிப்படுத்துவனவாக இருக்கின்றன. எனவே நாம் இந்த புராணங்கள் வழி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை ஏற்பட்ட இலக்கிய சேமிப்பு வடிவில் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஓவராலா பார்த்தோம்னா அந்த இலக்கியங்கள்ல மனிதனுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்கள் இருக்கு, அவன் படிக்கிறது இல்லை. தமிழ் படிக்கிறதே ஒரு கேவலமா நடக்கிறது. ஆங்கிலத்துல படிக்கணும், ஆங்கிலத்துல பேசணும், ஆங்கிலம் வழிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு ஆங்கிலத்துல பேர் வைக்கணும், ஆங்கிலத்துல அதாவது தமிழ வைக்கக்கூடாது, கடமையில இல்லைதான் வச்சுக்கலாம். சண்டைய மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வர்றது இப்ப படிஞ்சு போச்சு. ஏன் என்று கேட்டால் அந்த காலத்துல கல்வி அறிவு இல்ல, அடிதடி நடக்கும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல, மாமியாரும் டிகிரி, மருமகளும் டிகிரி, வீட்டுல எல்லாரும் டிகிரி, அதனால சத்தம் இல்லை. அவங்கவுங்க பாட்டுக்கு தொலைக்காட்சியில் உட்கார்ந்தவா பார்த்தவா போனோமா வந்தவா கடற்கரை போனோமா அங்க போனோம். சண்டைகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. தொழிற்சண்டைகள் ஒரு காலத்துல அதிகமா இருக்கும், ஐயா அடிச்சுப்பான், மண்டை அடிச்சுப்பான், ஆஸ்பத்திரிக்கு அடிச்சுப்பாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவனா உண்டாதான் உண்டு. ஏன்னா எல்லாம் உள்ள ஐக்கியம் ஆகிறவர்கள் இல்லத்துக்குள்ள ஒண்ணு செல்போனு அல்லது டிவி வேற ஒண்ணு. ஐயா படித்தே கிடக்கலாம் சோஃபாவில், எந்திரிச்சு ஓடி விளையாண்டு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாடா ஆகாது பாப்பான்னு பாரதி சொல்லலாம் கூப்பிட்டு படுத்திருக்கான். காத தலை எந்த பக்கம் அந்த பக்கம் பெருமாள் மாதிரி படுத்திருக்கான், கிடந்த உலகத்துல இருக்கிறான். அப்பா அங்க உட்காந்து இருந்தாருன்னா காலை தேடி அப்பா தோழி கிட்ட வைக்கிறான், அப்பாவா பார்த்து நவந்து உட்காந்தாலும் அது மரியாதை நம்மளா காப்பாத்திடும். அது கேட்கறான் ஏன் வச்சா இன்னும் அதுல தப்பு இல்லையே, அதுல இருக்கா தப்புன்னு கேட்கறான். அவனுக்கு புரியல மரியாதை எல்லாம் என்றால் என்ன என்றதெல்லாம் இப்பொழுது புரியல. அதுக்காக பிள்ளைகளை அடிக்க முடியல. அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை அழைத்து சேர்க்க பள்ளிக்கூடம் மக்கள் பண்ணுவோம், தர தரதான இழுத்துட்டு போவாங்க. அந்த காலம் இப்ப எல்லாம் அப்படி இல்லை, டான் ஓட்டிடுறாங்க பிள்ளைங்கள் எல்லாம் போட்டு டை எல்லாம் போட்டுட்டு ஓடி விடுறாங்க. அதுக்கு காரணம் செல்வ வளம், எல்லாரும் வசதிக்கு வந்துடாச்சு. அந்த காலம் மாதிரி இல்ல, தீபாவளிக்கு தீபாவளி என்ன கொடுக்கு மாதிரி தீபாவளி தீபாவளி தான் சட்டை. ஆனா இப்ப அப்படி இல்லை, பர்த்டேக்கு பர்த்டேக்கு சட்டை, அக்காவுக்கு பர்த்டேனா இவனுக்கு சட்டை, ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா இவனுக்கு சட்டை, பார்த்தா வீடு பூரா துணியா இருக்குது. இது ஒரு கால மாற்றப்படுறதுக்கு காரணம் செல்வ வளம்ங்கிறது ஒண்ணு. அந்த காலத்தை விட இந்த காலத்துல நூற்பாலைகளும் நெசவாலைகளும் அதிகமா அதிகரிக்கு, அது ஒரு காரணம். நாயன்மார்கள் காலத்துல ஒட்ட துணியோட போய் நாயன்மார்கள்லாம் ஆலயத்தங்கள்ல பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது துணியை காய வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவாங்க போய். அது அந்த காலத்து நாயன்மார்களுடைய வாழ்க்கை. இப்ப இதெல்லாம் அப்படி இல்லை, ஒரு சட்டை எடுத்தோமா மூணு தடவை போட்டோமா தூக்கி போட்டோமா போயிட்டு. எனவே அப்படி காலம் மாறிவிட்டது. எனவே அந்த இலக்கியங்கள் அவ்வளவு பேசு என்ன இந்த உள்ளடத்தை பத்தி அதிகமா பேசுது,
तल पुराण मुख्य विषय प्रच्ने
नई निकाल नाम नंबिकोड़े नाम को मन नाम इनमें अमान विषय नाम अंदर मेपे अलम इन सोमासी अगर सर कंपनी अंबलोमासी भयंकर अरगराटी वीट अंदय तमिल तोन्द्रिय पुराण आर वगैरह
महापुराण कड़ा उड़े मोड़पेल सर कमुड़े उम्मानदानदानदानर्थ अम्मा कड़म தமிழ்ல பேர் வைக்கிறதுல தவறு இல்லை. நம்ம பேரு கொண்டு வேற யாராவது வெளிநாட்டுல கோட் ஸ்மித்னு வைக்கிறான். பொற்கொள்ளன்னு பேரு கோட் ஸ்மித். அவன் பொற்கொள்ளன்னு வைக்கிறானே அவன் அதே பொருள் உள்ள கோட் ஸ்மித்னு வைக்கிறான். பிளாக் ஸ்மித்னு வைக்கிறான். நாம அதெல்லாம் உண்மையான பொருள் தெரிஞ்சு நம்மளால வைக்க முடியல. என்ன வெக்கமா அது தமிழ்ல நாம பெயர் வைத்து அழைக்கிறதுக்கு நாம் வெக்கப்படும். எப்படி நம்ம அம்மாவை எங்க அம்மான்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டோம்னா उलगनाथन स्रिक्रोकेशन महिश्वर நம்ம தமிழ் நாம பார்க்கலையா யார் பார்க்கோம் நம்ம போய் ஆங்கிலத்திலேயோ பிரமடியிலேயோ இறைவனிடம் நின்று நம்முடைய குறையை சொல்லி மன்றாடுவதை விட தமிழ்ல சொன்னதுக்கு பவர் அதிகம் எனவே அதையெல்லாம் நம்ம கொள்ள வேண்டும் இந்த ஸ்காந்த புராணம் ஸ்காந்த புராணம் வடமொழி அது கந்த புராணம் என்று சொல்லி 10,000க்கு மேற்பட்ட சிவிலே கச்சிப்ப சிவாச்சாரியார் மிக அழகாக अंगुंदरण विश्वकर्मा पुराण पुराण ऊर्पेमें पुराण देवास नारण वाणी ना पूर्व पत्नी
नाम इनके कंपिटा अन्मीय भक्ति मुंसारण वाहन पचीनोड़े आयामलते वाहन मुण इन पल पुराण शिवपुराण 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 मन मुणरो मनोड़ नाम उपलब्ध शिवपुल मंत्र अनेग वाहन नाता वरला
भविष्य पुराण मकान अलगान उमान कुराण आलय आलय भविष्य प्राणम प्राण अलयमें शक्ति भविष्य पुराण पुराण रोम अलय पुराव भविष्य मन अब मंजल नुणुक सब विषय कटो अलगूरी मण इन उचा अट अनुभवपूर्वोल इन नग्रह विषय उड़ मन तलवी उड़ेवर अ उड़ी अलग इन नाम
अंदर भक्त
அதேபோல நீங்க ராஜகோபுரம்னு சொல்றோம்ல, இதனுடைய உண்மையான பெயர் ராஜகோபுரம் அல்ல, ராயர் கோபுரம். அந்த நாயக்கர்கள் காலத்துல தான் இந்த கோபுரம் கட்டுற கோபுர தரிசனம் கோடிபிணியம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க நாயக்கர்கள் காலத்துல கோபுரம் இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த கிழக்கு கோபுரம் 12 நூற்றாண்டுல கட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 1000 ஆயிடுச்சு. அதே போல தெற்கு கோபுரம் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, நம்முடைய தர்ம ஆதீனம் சிதம்பரம் இவரால் 1897 கட்டப்பட்டதாக இந்த வரலாறு சொல்லு. அதன் பிறகு மேல கோபுரம் 15 நூற்றாண்டுல கட்டப்பட்ட அந்த ஒரு சித்தரசன் மகன் நாகராசன் ஒருத்தர் கட்டிட்டான். அடுத்தது வடக்கு கோபுரம் வந்து பாருங்க, அதுல வந்து கருணாகர தொண்டமான் கட்டியிருக்கிறான், 94 அடி உயரம். கிழக்கு கோபுரம் 118 அடி உயரம், வடக்கு கோபுரம் 94 அடி, 7 நிலை கோபுரம். அதே போல இதெல்லாம் தாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் போக கிட்டவாசல் கோபுரம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல பக்கத்துலதான் இந்த மனுநீதி சோழனுடைய அந்த பசுமாடு கல்வேர் இதெல்லாம் அந்த மன்னன் அந்த தேர் ஓட்டி தேர் ஓட்டுறது போன்ற சிறப்பு எல்லாம் இருக்கு கோபுர வாசல். இதெல்லாம் இந்த சிறப்பெல்லாம் ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த அஜபா நடனம் என்பது திருவாரூருக்கு ஒரு சிறப்பு. இதுதான் தியாகராஜர் ரகசியம்னு சொல்லுவாங்க. அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு வாங்க அந்த பக்தர்களுடைய இயக்கம் இருக்க வேண்டும் இறை வழிபாட்டின், அப்பொழுதுதான் அதை வலியுறுத்துவதாகத்தான் இந்த அஜபா நடனம் திருவாரூருக்கு ஒரு சிறப்பு. அப்புறம் இந்த கோயிலுக்கு வேறு பெயர் திருமூலத்தானம். தானம்னா இடம்னா இந்துஸ்தான், இந்துக்கள் இருக்கக்கூடிய இடம் இந்துஸ்தான், பாகியர்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இப்படி நிறைய ஸ்தான்னா இடம்னா திருமூலத்தானம் என்று பெயர். இந்த பூமி தேவியினுடைய இதய கமலங்கோர் இங்கு இருப்பதுனால பூங்கோயில் இந்த கோயிலுக்கு பெயர். அதுபோல அஜபா நடனம் இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள். திருவாரூருக்கு வேறு பெயர்கள் 15 பேர். நமக்கு வந்து திருவாரூர் ஒரு பேர் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. திருவாரூர் அல்லது திருவாரூர் தான் தெரியும். இப்படி எல்லாம் 15, ஆடகேஸ்வரம், கலிசலாநகரம், சத்தியபுரம், சமர்த்தாரபுரம், தேவாசிரியபுரம் உள்ளிட்ட 15 பேர்களை கோவில் இருக்கு. அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடிப்படையா ஒரே ஒரு அண்மையில படித்த ஒரு இந்த தலபுராணம் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் தலவரலாறு மற்றும் சிறப்புகள் என்று ஐயா முன்னுரை வாசிச்சாங்க படிச்சாங்கல்ல, அதாவது சில வரவேற்பு நிகழ்த்திய ஐயாவுடைய தகப்பனார் தியாக பவான் பிள்ளையார் சைவர் 2016 9வது மதிப்பா வெளியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு இந்த புத்தகத்தை படிச்சா திருவாரூரை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். எனவே தலபுராணங்கள் என்பன கோயிலை பற்றியன, பொது புராணங்கள் என்பன பொதுவானவை, சிவபுராணங்கள் என்பன சிவனினுடைய திருவிளையாடல்கள் பற்றியும் அவனுடைய சிறப்புகளையும் சொல்லக்கூடியன. இந்த வகையிலே புராணங்கள் என்பன தமிழுக்கு கிடைத்த அற்புதங்கள். எனவே நாம் நாள்தோறும் இந்த இறை தொடர்பான புத்தகங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் படித்து நாம் மகிழ்ச்சியோடு இருந்து நாம் வசதி மிக்கவர்களா இருந்தாலும் போதாது, மனசுல மகிழ்ச்சி இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம் வசதி மிக்கவர்களாக மன மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க பாடுபட்டு நம்மை சார்ந்தவர்களும் அவ்வாறு இருக்க பாடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த திருமால சன்னிதானம் உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கே கேட்டு இன்புற்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருடைய சிவனை ஊற்றி உள்நாட்டாளருக்கும் விரைவாக ஊற்றி புராணங்கள் என்ற தலைப்பில்
अद्भुत या पल कई